குரு பெயர்ச்சியும் சுய ஜாதகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம இருக்கோம். தனுசு தப்பிக்குமா? இப்போ பார்க்கலாம். இப்போ தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு வினோத்குமார் அவர் வந்து தனுசு ராசியை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு அருமையான ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய கேரக்டர், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கர புருஷப்படி குருவோட சொந்த வீடு முதல்ல இருக்கிறது தனுசு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு தன்னோட சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் ராமர் வனவாசம் போனதும் இதுதான், சீதை சிறைப்பட்டதும் இந்த காலகட்டத்திலாம். அப்போ என்ன அப்படின்னா, தன்னிலை இருந்து விலகி வேறே இடம் போக மாட்டம் தூண்டும். மேலும் தன்னை சிறையில் வைத்தது போல் அகப்பட்ட ஒரு நிலையை கொண்டு வரும். அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஜென்மகுரு இருக்கிற இடம் கெடும் அப்படின்றது ஒரு பொதுவான பேச்சு. இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இடத்திற்கேற்றார் போல் அது மாறும். இப்போ ஜென்மகுரு சந்திரனோடு இருக்கும்போது அது குரு சந்திர யோகத்தோடு ஒட்டி வரும். அப்போது நற்காலங்களும் இருக்கும். இது குரு சந்திர யோகம்ன்ற மற்றொரு பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கஜகேசரி யோகம். அப்படின்னா கஜகேசரி அப்படி என்றால் 1000 யானை ஒரு சிங்கம், 1000 யானை பலமும் உடும் ஒரு சிங்கத்தின் எல்லை கோட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது ஒரு சின்ன இடத்துக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டு நம்மளோட பலத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அது வந்து ஒரு மனக்குழப்பங்கள் தரக்கூடிய ஒரு சஞ்சல நிலையை வைத்திருக்கும். ஆனால் இப்போது இங்கே என்ன மற்றொரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுவும் உடன் இருக்கார். அப்போது தன்னை வந்து தாழ்த்தி அந்த இடத்துலையே நிலையாக இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுவார். மேலும் இப்போது சனி வந்து அந்த இடத்திற்கு 2ம் மற்றும் 3ம் இடத்தை சேர்ந்தவர். 3ம் இடம் இடமாற்றத்தை கொடுக்கும், 2ம் இடம் வருமானத்தை சேர்த்தது. அப்போது ஒரு இடம் மாறி போனால் வருமானம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்திற்கும் தள்ளப்படுவார். அப்படி இல்லாமல் இல்லை நம்ம போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காலம் பொறுங்க, இப்போ உங்களுக்கு கேது ராகு பயிற்சி நடக்க போகுது, அது முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு இது எல்லாமே வந்து சாத்தியமாக கைகூடும். இதுதான் இப்போ இருக்க குருவோட நிலைமை. ஆனால் குரு என்ன பண்ணார் இது வரைக்கும், உங்களுக்கு விரைய நிறைய கொடுத்துருப்பார். ஆனால் குரு பயிற்சி ஆன உடனே நீங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்திருந்த வீடை பற்றி கடனோ, திருமணத்திற்கான கடனோ, இல்லை வேற என்ன வருமானங்களோ அதை தூண்டுதல் செய்யக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்திருக்கிறார். அப்போது ஒரு 2-3 மாதங்களில் உங்களுக்கு நல்ல வருமானம் தருவதோவோ இல்லை ஒரு கடன் முயற்சி வெற்றி பெறவோ எல்லாம் வழிவகுப்பார். இப்போது இங்கே வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரு இருக்கிற தனுசு வீட்டில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. முதல்ல மூலம், பூராடம், உத்திராடம். மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. 2வது பூராடம். பூராடம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் முக்கியம். இதில் மூல நட்சத்திரம் ஏற்கனவே ஆஞ்சநேயருக்குரியது, அவங்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். பூராட நட்சத்திரம் உடையவங்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். உத்திர நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்வது மிகவும் நன்மை தரும். குரு வந்து மூர்த்தி நிர்ணயத்தில் ராஜதமூர்த்தியாக வந்திருக்கிறார். அப்படின்னா ராஜதமூர்த்தின்னா வெள்ளி, வெள்ளியை குறிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, புதுசாக ஒரு வெள்ளி ஆபரணமோ இல்லை வந்து கொலுசு, இடுப்புக்கு அருணாக்கயிறு, மேலும் சில பேர் கொஞ்சம் வசதியாக இருந்தீங்க அப்படின்னா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், இதில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலும் மனமும் ரொம்ப வந்து ஒரு திடமான நிலைக்கு வரும். அருமையாக எல்லா பலனுமே தெளிவாக சொல்லிட்டார் வினோத். அப்போ ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அவ்வளோ பெரிய பாதிப்பானது இந்த ஜென்மகுரு. அப்போ ஜென்மகுருவாக இருக்கும்போது பாதிப்பு தரும், சிறைப்படத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும், வனவாசம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் சொல்லிட்டார். அப்போ அந்த மூர்த்தி நிர்ணயமும் அவரே சொன்னார். அப்போ என்ன ஆகுது, மூர்த்தி நிர்ணயத்தில் நற்பலனில் இருக்கார். நற்பலனில் இருக்கும்போது பெரிய கெடுதல் வராது. இதில் ஒரு ஜென்மகுரு அப்படின்றது ஒரு குறை, மூர்த்தி நிர்ணயத்தில் நல்லதாக இருக்குது. அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்போது தசாபுத்திக்கு நம்ம போயிடணும். தசாபுத்தி ஏற்கனவே நம்ம எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வந்த மாதிரி 12 லக்னங்களை பிறந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு கட்டாயம் நற்பலன் நடக்கக்கூடிய தசாபுத்தி நடந்துச்சுனாலும் யோகத்தை தந்துடும், இந்த ஜென்மகுரு வனவாசத்தை தராது. எப்படி வனவாசத்தை தரும், இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த கல்யாணம் ஆகாமல் பல நாட்களாக மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கல்யாணமே ஆகாமல் இருக்குது. இப்போ ஜென்மகுரு வந்திருக்குது, இப்போ மாப்பிள்ளை கிடைக்கிறது ஒரு யோகம் தானே. அந்த இடத்த விட்டு வெளியேறணுன்றது தான் இந்த பொருளினுடைய அர்த்தம். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகணும், அதுக்கு தான் அந்த ஜென்மகுருன்னு பேர். அப்போ ஒரு பையன் வந்து உள்நாட்டில் இருக்கிறான், அவன் வெளிநாடுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜென்மகுருவில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா வனவாசம், அவன் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி போவது அப்படின்னு பேர். அப்போ இதில்
எப்படி நற்பலன்கள் கிடைக்கும்னா, நல்ல தசாபத்தி நடந்துச்சுன்னா இந்த தனுசு ராசிக்கு பெரிய பாதிப்பை தராது. பொதுவாக நாம் மூணு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம், குரு பெயர்ச்சி, இடத்தினுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி மூர்த்தி நிர்ணயத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மூணாவது தசாபத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து ஜனனகால கிரகங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாலு விஷயத்தில் ஒரு விஷயம் குறைவாக இருக்குது, ரெண்டு விஷயம் அதில் ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு மைனஸையும் ஒரு ப்ளஸ்ஸையும் பார்த்துட்டோம், மீதி ரெண்டையும் பார்க்குறதுக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கணும், ஒரு ஜோதிடரை பார்த்து மீதி ரெண்டும் நல்லா இருக்கிறவங்க அதிகப்படியான வேகத்தோடு உங்கள் செயல்பாடுகளை ஆரம்பிக்கலாம். குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், குரு பெயர்ச்சி பலகீனமாக இருக்கும்போது தசாபுத்தி பலகீனமாக இருந்தால் இந்த வருடம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு அமைதியாக காத்துட்டு இருந்தீங்கன்னா சனி பெயர்ச்சியும் ராகு எதிர் பெயர்ச்சிக்கும் பின்னாடி உங்களோட நிலைப்பாடு எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம்.